அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிஹமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது. நான் உங்க ஆர்ஜே தமிழ். நம்ம எல்லாருக்கும் கதை கேக்குறது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச அன்பேவா சீரியலோட கதை நான் சொல்லவா வேணும். இந்த வாரம் முழுக்க நம்ம அன்பேவா சீரியல்ல தன்னோட காலேஜ் ஜூனியரான கவிதாவை எப்படியாவது பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பூமி ரொம்பவே போராடுறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பூமி அவங்களுக்கு ஆறுமுகம் அவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஆறுமுகம் அவர்கிட்ட இந்த பிரச்சனைய கொண்டு போனதுக்கு அப்புறமா கவிதாவை துரத்திட்டு வந்தவங்க திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி வாசுகி அண்ணி வந்து என்ன நலம் விசாரிக்கிற மாதிரி கவிதாவை தேடின மாதிரி இருந்தது. நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு வருண வார்ன் பண்றாங்க பூமி. ஆறுமுகம் சார் அப்படி என்ன சொன்னாரு? அவர் காலேஜ் நிர்வாகத்துல இருக்கிற யாரோ ஒரு விஐபி கவிதாவை கெடுத்துட்டாங்கன்னு மட்டும்தான் நாம சொன்னோம். ஆனா கவிதாவை நாம அவர்கிட்ட ஒப்படைச்சா அவளோட ஸ்காலர்ஷிப்புக்கு உதவறதா அவர் வாய் தவறி சொல்லிட்டாரு. சரின்னு கவிதாவை சேஃபா கூட்டிட்டு போக முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல வருணும் பூமியும் வர்றதுக்குள்ளயுமே வாசுகி தனக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு இனிமே உன் மருமகளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே கிடையாது அப்படின்னு பார்வதிய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கோவப்படுத்துறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வருணும் பூமியும் அங்க வந்துடுறாங்க. ஆனா பூமிக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சிம்பாலிக்கா வருண் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக பூமிய திட்டுற மாதிரி திட்டி வருண் மாடிக்கு கூட்டிட்டு போறாரு. பூமிக்கு என்னாச்சுப்பா சொல்லுப்பா. ப்ளீஸ், நானே இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். எனக்கு எதுவும் கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இந்த வாசுகி என்ன சொல்ல வாசுகி வாய தொடர்ந்தாலே போய் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட கோபத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் அப்படி நடிச்சேன் அப்படின்னு வருண் சொல்லி பூமிய சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் வாசுகி தனக்கு மூக்கு வேர்க்கிற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதுவும் கண்டிப்பா இந்த கவிதாவோட விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஆறுமுகம் அவர்கிட்ட இருந்து வாசுகிக்கு போன் கால் வருது. கவிதாவை காணோம் அப்படிங்கிற டென்ஷன்ல ஆறுமுகம் அவரு ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய முடியாதா, இதுவும் நீ வேலைக்குள்ளதான் அடங்கும். சமாளிச்சு நல்லபடியா சேஃபா கவிதாவை வருணன் பூமியோட ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பூமிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கவிதாவை கெடுத்த அந்த விஐபி ஏன் ஆறுமுகம் ஐயாவா இருக்க கூடாதுன்னு யோசிக்க வருண் என்ன சொல்றாருன்னா ஆதாரம் இல்லாம யாரையும் அவ்வளவு சீக்கிரமா சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. கவிதா விஷயத்துல உன்னை சிக்கல்ல மாட்டி விடணும்னு பிளான் பண்ணி வாசுகி இந்த விஷயத்துல ஓவரா ஆர்வம் காட்டலாம். அதனால சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுவோம். பூமி போன்ல பேசின இன்ஃபர்மேஷன் உண்மையா இருக்குமோ அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக ரவியோட வீட்டுக்கு ஆட்களோட வராங்க வாசுகி. ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுல நல்லா தூங்கி எந்திரிச்சு நிம்மதியா சாதாரணமான மனநிலைமையில இருக்க கவிதாவை பார்த்து நல்லபடியா ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு டிஃபன் எடுக்கிறதுக்காக பூமி கிச்சனுக்கு வராங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருந்த மஞ்சு இங்கேயே உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்ல நான் கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கவிதாவுக்காக டிஃபன் எடுத்துட்டு போறாங்க. வெளியில கதவு கிட்ட காது வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருந்த வாசுகிய எப்படியாவது மண்ணக்கவ வைக்கணும் அப்படிங்கறதுக்காக கதவை வேகமா திறக்கிறாங்க பூமி. கடைசியா கவிதாவோட விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சா நிச்சயமா உங்க மாமியாரும் உங்க கணவரும் இருக்க அதே இடத்துக்கு உங்களை அனுப்பிடுவேன்னு பூமி எச்சரிக்கிறாங்க வாசுகிய. ஏஎம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவி தன்னை அந்த கல்லூரியை சேர்ந்த முக்கியமான பிள்ளை ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டி பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்.
பூமி. அதுக்கப்புறமா அவசர அவசரமா சோசியல் மீடியா பக்கம் பார்த்தா பாதிக்கப்பட்ட கவிதா வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க. உன்னால எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு தான் வேலைக்கு வச்சிருக்கேன், ஆனா ஒண்ணுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு வரும்போது உன்னை எப்படி நான் வேலைக்கு எடுத்துக்க முடியும்னு ஆறுமுகம் கேள்வி கேட்க ஒட்டுமொத்த கோபமும் வாசுகிக்கு பூமி பக்கம் திரும்புது. இந்த யோசனையிலேயே வாசுகி ரூமை விட்டு வெளியில வரும்போது வீட்டுலயும் அவங்க அம்மாவும் பூமியும் இதே நியூஸ டிவியில பாத்துட்டு இருக்காங்க. வந்த கோபத்துல வாசுகி டிவி ஆஃப் பண்றாங்க. கவிதாவை பூமி எங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியாத வாசுகி ஒரு கட்டத்துல நேரடியாவே பூமியை கேள்வி கேக்குறாங்க. நான் உறுதியா சொல்றேன், நீதான் இந்த கவிதா வீடியோவையும் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்க. கவிதாவை பத்தின இவ்ளோ டீடைல்ஸ் உங்களுக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சது? அதுக்கு பதில் சொல்லுங்க. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது வருண் அந்த இடத்துக்கு வராங்க. நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனை வருணோட சப்போர்ட்னால கொஞ்சம் சுமூகமா தீர்க்கப்படுது. சரி ஓகேப்பா அப்படின்னு வருணும் வேலைக்கு கிளம்புறாரு. ஆனா வாசுகி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட கவிதா பூமியோட ரூம்ல தான் தலைமறைவா இருக்காங்கன்னு. ஏய் கவிதா எங்கடி இருக்க? எங்க இருக்க? வாடி வெளிய. என்னடி இதெல்லாம்? ஆனா அவங்க எங்க தேடினாலும் பூமியோட ரூம்ல கவிதா கிடைக்கல. நீங்க தேடி வந்த கவிதா தான் ரூம்ல இல்ல இல்லையா? அதனால நீங்க இப்ப தாராளமா ரூமை விட்டு கிளம்பலான்னு சொல்லி வாசுகிய கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க பூமி. கரெக்டா அந்த நேரத்துக்கு வேலைக்கு போன வருண் திரும்ப வந்துடுறாரு. கவிதா உங்க ரூமுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். இப்ப மண்டையில நல்ல அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. வருண் அண்ட் பூமியோட ரூம்ல கவிதாவை காணோம் அப்படிங்கிற டென்ஷன்ல வாசுகி கீழே போறாங்க. ஆனா அதே டென்ஷன் தான் பூமிக்கும். ரூமுக்குள்ளதானே கவிதாவை ஒளிச்சு வச்சோம், ஆனா அவ எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற கேள்வி பூமிக்கு அதிகமாகிட்டே வர அதுக்கான பதில வருண் சொல்றாரு. எப்படியும் வாசுகி நம்ம ரூம செக் பண்ணாம விடமாட்டா, அதனாலேயே யாருக்கும் தெரியாம கவிதாவை மாடியில மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமும் கவிதா இந்த வீட்டுல இருக்கிறது சேஃபா இருக்காதுன்னு சொல்ல ஆனா கவிதாவோட முகமே வாடி போயிடுது. பயந்துட்டு இருக்கா? ஆமாக்கா, வாழ்வோ சாவோ நான் உங்க பாதுகாப்புல இங்கே இருந்துறேன். சரி, உனக்கு இங்க சிரமமா இருக்குமேனு தான் வேற ஒரு யோசனை சொன்னேன். உனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லனா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஓகே பூமி. வருண் ஆபீஸ் கிளம்பினதுக்கு அப்புறமா கவிதா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை ரெண்டாவது வீடியோவா ரெக்கார்ட் பண்றாங்க பூமி. அந்த பென் டிரைவ்ல முக்கியமான ஆதாரம் இருக்கு. இத எப்படியாவது பப்ளிஷ் பண்ணிட்டா கண்டிப்பா குற்றவாளி யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும்னு பிளான் பண்றாங்க வருணும் பூமியும். ஆனா அந்த நேரம் ஆறுமுகம் கால் பண்ணி இன்டைரக்டா வருணுக்கும் பூமிக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. நான் எஜுகேஷன் சிட்டி ப்ராஜெக்ட்ட நிறுத்த கூட தயங்க மாட்டேன், அத மட்டும் மனசுல வச்சுக்கங்க. வாழ்க வளமுடன். இந்த விஷயத்துல ஏன் ஆறுமுகம் அவரு சம்பந்தப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் ஆரம்பிக்குது. பூமி அந்த செகண்ட் வீடியோவை அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதாவது என்ன கெடுத்த அந்த அயோக்கியன் யாருன்னு அவன் முகத்தெரிய கிழிச்சு இந்த உலகத்துக்கு காட்டுவன். இந்த வருண் அண்ட் பூமிகாவோட தயவால தான் கவிதா அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே வீட்டுல இருக்க நீ அதை கவனிக்க முடியாதா, என்ன வேலை பாக்குற அப்படின்னு ஆறுமுகம் வாசுகிய திட்ட அவங்க அம்மா பார்வதிக்கு வாசுகி கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்ற மாதிரி கேட்டு பூமி அண்ட் வருண் கூட கவிதா இல்ல அப்படிங்கறத நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. வேலையிலயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி பூமி ரொம்ப பிரச்சனை பண்றதால அவங்கள தீர்த்து கட்ட முடிவெடுத்த வாசுகி என்ன பண்றாங்கன்னா பூமி வருண் கூட கால்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை சாதகமா பயன்படுத்தி வாசுகி கனமான ஒரு பொருளை தூக்கி போட்டு பூமிய கொல்ல பாக்குறாங்க. பூமியோட இந்த நிலைமைக்கு வாசுகி தான் காரணமா இருப்பாளோ அப்படின்னு வருணுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த நேரம்னு பார்த்து வாசுகியோட கம்மல் மாடியில கீழே தவறி விழ அத பூமி கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க கிச்சனுக்கு போனதும் எனக்கு வருண் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நான் பேசிக்கிட்டே அந்த பக்கம் போனேன். அப்ப அவங்க இங்கதான் இருந்திருக்கணும். இந்த திண்டை எடுத்து என் மேல தூக்கி வீசிட்டு அவங்க ஓடி இருக்கணும். அப்பதான் அவங்க கம்மல் இங்க விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு? வருண் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வாசுகியோட இந்த செயலுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுத்தாங்க, இத பத்தி எல்லாமே அடுத்த வார எபிசோட்ல பாக்கலாம். தொடர்ந்து கதை கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடா.